குல் யா அய்யுஹ அன்னாஸ் இன்னி ரசூலுல்லாஹ் இலைக்கும் ஜமீஆ, உலக மக்களே உங்கள் எல்லோருக்கும் நான் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் தான், உங்கள் மீது நான் கருணை உடையவன். உமர் ஸல்லல்லாஹு அலைஹி ரஹ்மத்தில் ஆலமீன், அகில உலக மக்களுக்கெல்லாம் கருணையாகத்தான் நபியே நான் உங்களை அனுப்பியிருக்கிறேன் என்று அந்த இறைவன் நமக்கு சொல்கிறான். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. எல்லா புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அவனால் மனித குலத்திற்கு அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதர் முஹம்மது அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் நிலவுக என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டியவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லா. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, நமது நாட்டை கடந்து இவ்வளவு தூரத்திலே இந்த ஒரு ஆப்பிரிக்கா கண்டத்திலே இந்த உகாண்டா நாட்டிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எனக்கு பெரிதும் மகிழ்ச்சி. ஆரம்ப காலத்தில் இந்த உகாண்டா என்ற இந்த ஊரை கேள்விப்படும் பொழுது இந்த ஊருக்கு எப்படியாவது போக வேண்டும் என்று ஒரு ஆசை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை இந்த ஒரு நல்ல சந்திப்பின் மூலமாக நாடி இருக்கிறான். அல்ஹம்துலில்லா. அன்பானவர்களே, நம்மை படைத்தவன், நமக்கு உணவளிப்பவன், நமது ஆன்மாக்களை படைத்தவன், நமக்கு இந்த உடலை படைத்தவன், நாம் பார்க்கக்கூடிய கண்ணை படைத்தவன், நாம் கேட்கக்கூடிய செவியை படைத்தவன், நமக்கு தாய் தந்தையை வழங்கியவன், இன்னும் இந்த உலகத்தில் நமக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பவன் அந்த ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் என்று நாம் சொல்லும்போது நீங்கள் யாரும் ஏதோ இது முஸ்லிம்கள் அவர்களுக்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு கடவுள் என்பதாக எண்ணிவிட வேண்டாம். யாரை இந்த பிரபஞ்சம் இறைவன் கடவுள் என்பதாக ஏற்றுக்கொள்கிறதோ, மனிதனுடைய மனசாட்சி கடவுளே, ஆண்டவனே, இறைவனே, ஏகனே என்று யாரை நோக்கி பிரார்த்திக்கிறதோ, தன்னுடைய தேவைகளை அந்த தேவைகள் ஏற்படும் போது, தன்னுடைய கஷ்டங்கள் அந்த கஷ்டங்களை நீக்குவதற்காக யாரை நோக்கி கையேந்துகிறோமோ அந்த பரிசுத்தமான அந்த இறைவனைத்தான் அரபியிலே அல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நான் உங்களுக்கு அல்லாஹ் என்ற வார்த்தையை கூறும்போது இது அந்த பரிசுத்தமான இறைவனுடைய பெயராக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அந்த பரிசுத்தமான இறைவன் அல்லாஹ் நம்மீது கொண்டிருக்கக்கூடிய கருணையின் வெளிப்பாடில் ஒன்றுதான் நம்மை நேர்வழிப்படுத்துவதற்காக, நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்காக, இந்த உலக வாழ்க்கையை நாம் எப்படி சீராக சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும், இந்த வாழ்க்கைக்கு பிறகுள்ள அந்த மறுமை வாழ்க்கைக்கு நாம் எப்படி இந்த உலகத்தில் தயாரிப்புகளை செய்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களையெல்லாம் நமக்கு போதிப்பதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக, தெளிவாக எடுத்துச் சொல்வதற்காக அந்த ஏக இறைவனால் அனுப்பப்பட்டவர்தான் இறுதி இறை தூதர் முஹம்மது அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாந்தியும் சமாதானமும் அவர்கள் மீது நிலவட்டுமாக. அன்பானவர்களே, எப்படி இறைவன் பொதுவானவனோ, இறைவன் பொதுவானவன், சூரியனுக்கும் அவன்தான் இறைவன், சந்திரனுக்கும் அவன்தான் இறைவன், வானத்துக்கும் அவன்தான் இறைவன், காற்றுக்கும் அவன்தான் இறைவன், மனிதனுக்கும் அவன்தான் இறைவன், பறவைகளுக்கும் அவன்தான் இறைவன், மிருகங்களுக்கும் அவன்தான் இறைவன், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்புக்கும் அவன்தான் படைப்பாளன், அவன்தான் இறைவன், அவன்தான் அரசன், அவன்தான் உரிமையாளன். அவன் பொதுவானவன், எல்லோருக்கும் பொதுவானவன், அவன்தான் எல்லோரையும் படைத்தான். ஹுவல்லதி கலகக்கும், அவன்தான் உங்களை படைத்தான். ஹல் மின் காலிக்கின் கயிறுள்ளா,
அவனை தவிர இன்னொரு படைப்பாளர் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. அந்த ஒருவனை தவிர இன்னொரு படைப்பாளன் இந்த பிரபஞ்சத்திலே இல்லை. இந்த உலக சக்திகளை எல்லாம் ஒன்று கூட்டி, உலக சக்திகளை எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு ஈயை, ஒரு கொசுவை படைக்க சொன்னால் கூட படைக்க முடியாது. படைக்கின்ற ஆற்றல் அந்த இறைவன் ஒருவனுக்குத்தான். அஃபமை யஹ்லுகு கமல்லா யஹ்லுக், படைக்கக்கூடிய அந்த இறைவனும் படைப்பதற்கு ஆற்றலற்ற இந்த சாதாரணமான படைப்புகளும் சமமாக முடியுமா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். அன்பானவர்களே, அந்த பரிசுத்தமான இறைவன் நமக்கு எப்படி பொதுவானவனோ அதுபோன்றுதான் அவன் நமக்கு அனுப்பிய அந்த மாமனிதர், அந்த இறுதி இறை தூதர் முஹம்மது அவர்களும் நமக்கு பொதுவானவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். முஹம்மது அவர்களை நீங்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட தூதராக தயவு செய்து எண்ணிவிடாதீர்கள், அப்படி நீங்கள் புரிந்து கொள்ளாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட, உங்களை நேசிக்கக்கூடிய, உங்கள் நன்மையின் மீது, உங்கள் அக்கறையின் மீது பேராசை உடைய, நம்மீது ஏன் நாம் கருணை காட்டுவதை விட கருணை உள்ளம் உள்ளவர்கள்தான் அந்த முஹம்மது நபி அவர்கள். அவர்களுடைய வரலாறுகளை படிப்பவர்களுக்கு தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும். இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு மா மனிதரை வரலாறு அதற்கு முன்பும் கண்டதில்லை, அதற்கு பிறகும் வரலாறால் காண முடியாது. உலகத்திலேயே எத்தனையோ மனிதர்களை பற்றி, அரசர்களை பற்றி, அறிஞர்களை பற்றி, இன்னும் பெரிய சாதனையாளர்களை பற்றி எல்லாம் வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கும். ஆனால் முஹம்மது நபி அவர்களை பற்றி வரலாற்றிலே பதியப்பட்டதை போன்று அவர்களுடைய அசைவு, அமைதி, பயணம், உள்ளூர், குடும்ப வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, பொது வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை என்று ஒவ்வொன்றையும் துல்லியமாக, அதுவும் ஆதாரத்தோடு அவரை பார்த்தவர்களால் அறிவிக்கப்பட்டு, அவரை பார்த்தவர்களை பார்த்தவர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஹம்மது நபியுடைய வரலாறு. அந்த அளவுக்கு அவர்களை பற்றி யார் பேசினாலும் துல்லியமான வரலாற்று குறிப்போடு பேச முடியும். அந்த அளவுக்கு தெளிவான ஆதாரம் அவர்களுக்கு இருப்பதே அவர்களுடைய சிறப்புகளிலே மிகப்பெரிய சிறப்பு என்று சொல்லலாம். அன்பானவர்களே, அந்த முஹம்மது நபி அப்படி என்னத்தான் பெரிய மனிதராக இருந்தார், அப்படி என்ன அவர் சாதித்தார், அவரை இந்த உலகத்திற்கெல்லாம், மனித குலத்திற்கெல்லாம், இந்த உலக முடிவு நாள் வரை வருகின்ற மனிதர்களுக்கெல்லாம் இறுதி இறை தூதராக அனுப்புகின்ற அளவிற்கு அவரிடத்திலே அப்படி என்னத்தான் உயர்வுகள், அப்படி என்னத்தான் அவரிடத்திலே அந்த பரிபூரணங்கள், அந்த சக்திகள், அந்த ஆன்மீக உணர்வுகள் இருந்தன என்பதைத்தான் நாம் இங்கே கொஞ்சம் பார்க்க போகிறோம். உலகத்திலே மனிதர்கள் எவ்வளவோ பேர் தோன்றியிருக்கிறார்கள், தீர்க்க தரிசிகள் நிறைய வந்திருக்கிறார்கள், இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதற்கு சீர்திருத்தவாதிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களில் எல்லாம் ஒரு வித்தியாசமாக ஒரு வாழ்க்கை வரலாற்றை உடையவர்கள் தான் முஹம்மது நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே பாருங்கள், இவர் பிறக்கிறார், இவர் பிறப்பதற்கு முன்பே தந்தையை இழந்து விடுகிறார், ஒரு அனாதையாக பிறக்கிறார், உலக மக்களுக்கு வழிகாட்டியாக இறைவனின் இறுதி தூதராக அனுப்பப்படுகின்ற அந்த மனிதர் அவர் பிறக்கும் போதே அனாதையாக பிறக்கிறார். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், தாயின் வளர்ப்பிலே இருக்கிறார், பிறகு 7 வயதை அடையும் போது தாயும் இறந்து விடுகிறார். எப்படி இருக்கும் ஒரு குழந்தையின் நிலை? ஹாஷிம் குடும்பம் அரபு நாட்டிலே, மக்காவிலே, குறைஷி வம்சத்திலே ஏழைகளுக்கு உணவளித்து உணவளித்து அந்த புனித இல்லமாகிய இறை இல்லம் காபாவிற்கு வரக்கூடிய மக்களுக்கு உணவளித்து ஆதரவளித்து சொத்தையெல்லாம் செல்வத்தையெல்லாம் இழந்த குடும்பம்தான் ஹாஷிம் குடும்பம். செல்வந்தர்கள், மிகப்பெரிய வசதி உடையவர்கள் குறைஷிகளிலே, வியாபாரம் செய்தவர்கள். ஆனால் தாங்கள் சம்பாதித்த செல்வங்களையெல்லாம் ஏழைகளுக்கு வாரி வாரி கொடுத்ததிலே
அவர்கள் ஏழ்மையானார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஏழை குடும்பத்திலே முஹம்மது நபி அவர்கள் பிறக்கிறார்கள். சிறுவர்களாக இருக்கும் போது ஆடு மேய்த்து வளர்கிறார்கள். வாலிபராக உருவெடுக்கும் போது தனது தந்தையின் சகோதரர் சித்தப்பாவிடத்திலே அவர் வரலாற்று முடிய அவர் பெரியப்பா, அதாவது சித்தப்பா என்று சொன்னால் பொதுவாக அரபியிலே அம் என்று சொல்வது தந்தையின் இரண்டு வகையான சகோதரர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் இளையவர்களுக்கும் சொல்லப்படும். அபு தாலிப் அதாவது முஹம்மது நபியுடைய தந்தையின் பெரிய சகோதரர், தமிழிலே சொல்வதாக இருந்தால் பெரியப்பா. தனது பெரியப்பாவிடத்திலே வியாபாரத்தை படித்து பிறகு வியாபாரியாக உருவெடுக்கிறார். அந்த நேரத்தில் தான் மக்காவிலே, கொஞ்சம் நன்றாக கவனமாக கேளுங்கள் அன்பிற்குரியவர்களே, அந்த நேரத்தில் தான் மக்காவிலே ஒரு பிரபல வியாபாரியாக இருந்த ஒரு பெண் ஹதீஜா என்ற அந்த பிராட்டியார். செல்வமுடையவர், வியாபாரத்தை அறிந்தவர், அதிகமான செல்வங்களுக்கு சொந்தக்காரர், மக்களிடத்திலே வியாபாரிகளிடத்திலே தனது செல்வத்தை முதலீடு செய்து அதை முதலீடாக கொடுத்து அதிலே லாபங்களை பெற்று ஒரு பெரிய ஒரு செல்வ நிலையிலே இருந்த ஒரு பெரிய ஒரு பெண்மணி. அவர்களது குடும்பமும் பல தலைமுறைகள் மேலே செல்லும் பொழுது முஹம்மது நபியுடைய அந்த குறைஷி வம்சத்தோடு இணையக்கூடிய ஒரு உறவுகள் உள்ளவர்கள். அப்போது ஹதீஜா பிராட்டியார் அவர்கள் முஹம்மது நபியினுடைய அந்த வாய்மை, அமானித பேணுதல், உண்மை பேசுதல், ஒழுக்கமாக நடந்து கொள்ளுதல், பிறருக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பது, ஏழைகளுக்கு உதவுவது, இப்படியாக பல நற்குணங்களை அவர்கள் அறிந்தவுடனே முஹம்மது நபியிடத்திலே தனது செல்வத்தை கொடுத்து வியாபாரம் செய்யுங்கள், நீங்களும் லாபம் அடையுங்கள், எனக்கும் லாபத்தை தாருங்கள் என்பதாக தனது அடிமையோடு அந்த ஹதீஜா பிராட்டியார் பெரிய செல்வத்தை கொடுத்து சிரியா தேசத்திற்கு அனுப்புகின்றார்கள். முஹம்மது நபி அவர்கள் அதுவரை நபியாக அனுப்பப்படவில்லை. இங்கே ஒரு விஷயத்தை நன்றாக பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் அவன் ஒரு சீர்திருத்தவாதியாக உருவெடுக்கப் போகிறான் என்றால், தமிழிலே சொல்வார்கள் அல்லவா, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதாக, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதாக. சிறு வயதிலிருந்து ஒழுக்கம், உண்மை பேசுவது, நம்பிக்கையாக நடந்து கொள்வது, நாணயமாக நடந்து கொள்வது, யாருக்கும் துரோகம் செய்யாமல் இருப்பது, எல்லோரிடத்திலும் மரியாதையாக பழகுவது, பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை, இப்படிப்பட்ட அழகிய குணங்களுக்கு சொந்தக்காரராக இருந்த முஹம்மது நபி அவர்களை ஹதீஜாவினுடைய அடிமை அந்த வியாபார பயணத்திலே பார்க்கிறார். எல்லாம் ஒரு அற்புதமாக இருக்கிறது. மக்கள் எல்லாம் அரபு உலகத்திலே குடிப்பது, சூதாடுவது, பெண்களிடத்திலே செல்வது, இப்படியாக வாலிபர்கள் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்ற அந்த அரபு நாட்டிலே அவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எந்தவிதமான உலக ஆசாபாசங்கள், மன இச்சைகளுக்கு அடிமையாகாமல் ஒரு ஒழுக்கமான தூய்மையான ஒரு வாழ்க்கையை இவர் கொண்டிருக்கிறார் என்பதை ஹதீஜா பிராட்டியாரின் அடிமை பார்க்கிறார். பயணம் முடித்து வந்தவுடனே தன்னுடைய எஜமானி ஹதீஜாவிடத்திலே சொல்கிறார், இது போன்ற ஒரு வாலிபரை உலகத்திலே நான் கண்டதில்லை. அவருடைய நம்பிக்கை, நாணயம், என்ன வியாபாரத்திற்கு எடுத்து சென்றாரோ அதை அப்படியே கணக்கு ஒப்படைக்கிறார். பிறகு அதிலிருந்து அந்த ஹதீஜா பிராட்டியார் கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்பை, அந்த லாபத்தை எடுத்துக்கொள்கிறார். எதையும் மறைக்கவில்லை. பொதுவாக இந்த கூட்டு வியாபாரங்கள் செய்யும் போது, முதலீடு பெற்று வியாபாரங்கள் செய்யும் போது சர்வ சாதாரணமாக மனிதர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன மோசடிகளை கூட முஹம்மது நபி அவர்கள் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ஒழுக்கங்களை, குணங்களை உடைய அந்த முஹம்மது நபியை பற்றி தன்னுடைய அடிமை கூறும்போது ஹதீஜா பிராட்டியார், அவர் யார் தெரியுமா, இதற்கு முன்பு இரண்டு முறை திருமணமாகி விதவையாக இருந்த ஒரு விதவை அவர்கள். திருமணமானது, கணவர் இறந்து விட்டார், அவர் மூலமாகவும் இவருக்கு பிள்ளைகள் உண்டு. அடுத்து இன்னொரு திருமணம் செய்கிறார்கள், அந்த கணவரும் இறந்து விடுகிறார்கள். ஹதீஜா விதவையாகின்றார்கள். இப்படி இரண்டு முறை சமூகத்திலே அவர்கள் விதவையாக இருக்கின்றார்கள். அன்பானவர்களே,
அந்த நேரத்தில்தான் தன்னுடைய அடிமையின் இந்த புகழுரையை கேட்டு, இப்படிப்பட்ட ஒரு வாலிபரை நாம் மனம் முடித்துக் கொண்டால் நம்முடைய குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் செல்வத்திற்கும் சமூகத்துக்கும் பாதுகாப்பு என்பதை உணர்ந்தவர்கள் தன்னுடைய தோழியின் மூலமாக இந்த செய்தியை முகமது நபி அவர்களுக்கு அனுப்புகின்றார்கள். கவனியுங்கள், அப்போது அந்த பெண்மணி கதீஜாவுடைய வயது 40, அவருடைய வயது 40, முகமது நபியுடைய வயது என்னவாக இருக்கும் யோசித்து பாருங்கள். வெறும் வயது அவர்களுக்கு 25. முகமது நபியினுடைய அப்போதைய வயது 25, அந்த பெண்மணியின் வயது 40. அன்பானவர்களே, இந்த செய்தி பரிமாற்றம் நடக்கிறது. நபி அவர்களின் பெரிய தந்தை இதில் பொறுப்பாளராக இருக்கிறார். என்னை வளர்த்த என்னுடைய பெரிய தந்தை எதை முடிவு செய்வாரோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். அவர்களிடத்தில் செய்தி கொண்டு போகப்படுகிறது. அவர்கள் இந்த திருமணத்திற்கு அனுமதி வழங்குகின்றார்கள். ஹதீஜா அம்மையாருக்கும் முகமது நபி அவர்களுக்கும் திருமணம் நடக்கிறது. அன்பானவர்களே, வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே ஒரு புரட்சியிலிருந்து, ஒரு தியாகத்திலிருந்து ஆரம்பித்தவர் தான் முகமது நபி அவர்கள். மிகப்பெரிய அழகு, வாலிப உடல், இன்னும் எத்தனையோ விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படியெல்லாம் இருந்தும் தன்னை போன்ற வாலிபரை மணப்பதற்கு அந்த குறைசி பரம்பரையிலே எத்தனையோ கன்னிப்பெண்கள் தயாராக இருந்தும், வாழ்க்கையை தொடங்கும் போதே தன்னை விட 15 வயது மூத்த ஒரு விதவையிலிருந்து வாழ்க்கையை தொடர்கிறார்கள் என்றால், அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த புரட்சியை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். விதவைகளுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை அங்கே நீங்கள் நினைத்து பாருங்கள். குழந்தைகள் இருந்தால் என்ன, இதற்கு முன்பு 2 பேரை திருமணம் முடித்து கணவனை இழந்திருந்தால் என்ன. இன்று பொதுவா ஒருத்தரை கல்யாணம் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி விதவைகளுக்கு திருமணம் நடக்கிறது இல்லை. அப்படி அடுத்து இன்னொரு கல்யாணமும் நடந்து இறைவனுடைய விதியின்படி அந்த கணவர் மூத்தா போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், இவ்வளவு கட்டினா எல்லாரும் செத்து போயிடுவானுடா அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட துர்சகுணமுடைய பெண்ணாக, அவளை ஒரு அபச குணமுள்ள பெண்ணாக சமூகம் மதித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே எது இறைவன் நாடுகின்றானோ அதுதான் நடக்கும். எது இறைவன் விதிக்கின்றானோ அதுதான் நடக்கும். ஒரு விதவையினால் அபச குணம் இல்லை. ஒரு விதவையை திருமணம் முடிப்பதால் ஒரு வாலிபனுக்கு இழக்கு இல்லை, அது அவனுக்கு ஒரு இழிவான செயல் இல்லை என்பதை நிரூபித்து விதவைகளுக்குரிய அந்த கண்ணியத்தை, அந்த அந்தஸ்தை, அந்த மரியாதையை தன்னுடைய வாழ்க்கையின் தொடக்கத்திலேயே அவர்கள் வழங்கினார்கள். பிறகு அந்த பெண்மணியின் மூலமாக இவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. 7 குழந்தைகளை பெறுகிறார்கள். ஒரு சுகமான, ஒரு வசதியான வாழ்க்கை, எல்லா வகையிலும் ஒரு அன்பான வாழ்க்கை, அன்பான மனைவி, அன்பான பிள்ளைகள், அழகான குடும்பம், இப்படியாக வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு முகமது நபி அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள். சமூகத்தை பார்க்கிறார்கள், சமுதாயத்தின் நிலைமைகளை பார்க்கிறார்கள், அன்றைய அரபு உலகத்தை அவர்கள் பார்க்கிறார்கள், அன்றைய ரோம சாம்ராஜ்யத்தை பார்க்கிறார்கள், பாரசீக சாம்ராஜ்யத்தை பார்க்கிறார்கள். உலகத்திலே அநியாயம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. உலகத்திலே மனிதன் மனிதனை நசுக்கி, மனிதன் மனிதனை மென்று தின்று விழுங்கிக் கொண்டிருக்கிறான். பெண்கள் விஷயத்தை பற்றி பேசவே வேண்டியதில்லை. காரணம், அரபு உலகத்திலே பெண் குழந்தை பிறந்தால் அதை தனக்கு இழிவு என்று நினைத்து பெண் குழந்தையை உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான, ஒரு கொடூரமான ஒரு செயல்! பெண் குழந்தையை உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்தார்கள் அரபு மக்கள். அரபு நாட்டுக்கு வெளியிலோ, ரோம பேரரசிலோ, பாரசீக பேரரசிலோ பெண்கள்
வெறும் மோகத்துக்கு மட்டும்தான். பெண்களுக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா, அவர்களும் மனிதர்களை போன்று உயிர் உடையவர்களா இல்லையா என்பதிலேயே அவர்களுக்கு சந்தேகம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம். அடிமைகள் விஷயத்தில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அடிமைகளை, ஆடு மாடுகளை, ஒட்டகங்களை அடிப்பதை விட சாட்டையால் அடித்து துன்புறுத்தி வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள் அரபு மக்கள். ரோமர்களோ பாரசீகர்களோ அடிமைகளை சிங்கங்களுக்கும் புலிகளுக்கும் இரையாக்கி அந்த சிங்கங்களும் புலிகளும் அடிமைகளை கடித்து குதறுவதை பார்த்து அவர்கள் அதை ஒரு என்டர்டைன்மெண்ட், அதை ஒரு வாழ்க்கை கலை என்பதாகவும், வாழ்க்கையினுடைய ஒரு இன்பம் என்பதாகவும் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த காலம். அன்பானவர்களே, உறவுகள் சிதைந்து கிடந்த காலம். அப்போதுதான் மனித குலத்தை உற்று கவனிக்கிறார்கள் முஹம்மது நபி அவர்கள், இறைவனிடத்திலே கையேந்துகிறார்கள். இந்த மனித குலத்தை சீர் செய்வதற்காக இறைவா எனக்கு ஒரு ஞானத்தை கொடு, எனக்கு ஒரு அறிவை கொடு என்பதாக மனிதர்களை விட்டு விலகி மக்காவிலிருந்து, காபத்துல்லாவிலிருந்து சில மைல் தொலைவில் உள்ள அந்த ஹிரா மலையிலே தவம் இருக்கிறார்கள், இறை தியானம் புரிகிறார்கள். ஏறக்குறைய 3 ஆண்டுகள் அந்த குகையிலே தனிமையிலே இருந்து, 3 ஆண்டுகள் என்றால் தொடர்ந்து அல்ல, 3 நாட்கள் தங்கி இருப்பார்கள், திரும்ப வருவார்கள், உணவு எடுத்துவிட்டு செல்வார்கள், ஓரிரு நாட்கள் தங்கி இருப்பார்கள், உணவு தீர்ந்தவுடன் திரும்ப வீட்டுக்கு வருவார்கள். இப்படியாக 3 ஆண்டுகள் தொடர்ந்து அவர்கள் இறைவனுடைய தியானத்திலே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் வானவ தூதர் ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹு தஆலா படைத்த இறைவன் முஹம்மது நபி அவர்களுக்கு தனது தூது செய்தியை வழங்குகின்றான். நபியே, நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள், உங்களை படைத்த இறைவனின் பெயரால் அவன் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான். எழுதுகோளின் மூலமாக அவன்தான் மிக உயர்ந்த இறைவன் என்ற வசனங்களை உள்ளடக்கிய அந்த வேத வரிகளை ஜிப்ரீல் ஓதி காட்டிவிட்டு செல்கிறான். அதிலிருந்துதான் முஹம்மது என்ற சாதாரண ஒரு மனிதராக இருந்தவர் இறைவனுடைய தூதராக ஆக்கப்படுகின்றார். முஹம்மது என்ற சாதாரண மனிதராக இருந்தவர் மக்களுக்கான இறைவனுடைய தூதராக ஆக்கப்படுகின்றார். இறைவன் அடுத்து செய்தியை அனுப்புகின்றார். முதல் செய்தியை கேட்டவுடன் இது என்னவாக இருக்குமோ, வந்தவர் யாரோ என்ற குழப்பத்தில் இருக்கும்போதுதான் அப்போது முந்திய வேதங்களை, யூத மதத்தினுடைய, கிறிஸ்தவ மதத்தினுடைய வேதங்களை கற்றறிந்த ஒரு அரபு பண்டிதர், முஹம்மது நபியினுடைய உறவினர்களிலே ஒருவர், அந்த செய்தியை நன்றாக உள்வாங்கிக் கொண்டு கேட்டுவிட்டு, முஹம்மதே, உங்களுக்கு வந்த வானவர் மோசஸ், நபி மூசாவிற்கு வந்த வானவர்தான். உங்களுக்கு வந்த வானவர் நபி ஈசா, ஜீசஸுக்கு வந்த வானவர்தான் இறைவனிடமிருந்து செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். எனவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு நல்ல செய்தியைத்தான் மக்களுக்கு சொல்லப் போகிறீர்கள், நீங்கள் ஒரு சீர்திருத்தத்தை தான் மக்களுக்கு செய்யப் போகிறீர்கள் என்பதாக முஹம்மது நபி அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அடுத்த இறைவனுடைய வேத வசனங்கள் இறங்குகிறது. முஹம்மது நபி அவர்கள் தன்னுடைய புரட்சி பணியை ஆரம்பிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே முஹம்மது நபி அவர்கள், இந்த மா மனிதர் அவர்கள் அப்படி நமக்கு என்னத்தான் புரட்சிகளை செய்தார்கள், இவர்களை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவர்களை நாம் ஏன் நேசிக்க வேண்டும், இவர்களால் எனக்கு என்ன பலன் கிடைத்தது என்ற சில விஷயங்களைத்தான் இந்த சிறிய அமர்விலே நாம் பார்க்கப் போகிறோம். அன்பானவர்களே, ஒரு மனிதரை பற்றி அறிய வேண்டுமென்றால் அவருடைய குணங்களை முதலாவதாக அறிய வேண்டும். ஒரு மனிதன் உயர்ந்தவனாக இருப்பது அவனுடைய செல்வத்தினால் அல்ல, இல்லையா? காசு பணத்தை வைத்து உயர்ந்தவனாக ஆகிவிட முடியாது, பணக்காரனாக ஆகலாம். ஏன், அரசாட்சியை வைத்து கூட உயர்ந்தவனாக ஆக முடியாது. படைத்த இறைவனிடத்திலும் படைப்புகளிடத்திலும் உயர்ந்தவராக ஆக வேண்டுமென்றால் நற்குணங்களை கொண்டுதான், வேற ஒன்றுமே தேவையில்லை. படைத்த இறைவனிடத்திலும் படைப்புகள் மக்களிடத்திலும் உயர்ந்த மனிதனாக ஆக வேண்டுமென்றால் நற்குணங்களை கொண்டுதான் ஆக முடியும். அந்த நற்குணங்கள் முஹம்மது நபியிடத்திலே பரிபூரணமாக இருந்தது. ஒரு சில நிகழ்வுகளை நாம் பார்ப்போம். முதலாவதாக இந்த நற்குணத்தை பற்றி முஹம்மது நபி அவர்கள் எவ்வளவு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா? இஸ்லாம் என்றால்
சகோதரர் கூட அழகாக சொன்னார். தொழுவது மட்டுமல்ல மார்க்கம், இஸ்லாம் என்றால் தொழுவது மட்டுமல்ல, ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்பது மட்டுமல்ல, மக்காவிற்கு ஹஜ்ஜு செய்ய செல்வது மட்டுமல்ல, எப்படி இறை வழிபாட்டுக்கு இந்த மார்க்கத்திலே ஒரு முக்கிய பங்கு இருக்கிறதோ அதுபோன்றுதான் மனிதன் சக மனிதர்களோடு வாழும்போது, கவனியுங்கள், மனிதன் சக மனிதர்களோடு வாழும் பொழுது அவன் அந்த மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கங்களை அடிப்படையோடு அஸ்திவாரத்திலிருந்து ஒவ்வொரு விஷயமாக துல்லியமாக முகமது நபி அவர்கள் கணித்து சொன்னார்கள். எனவேதான் சொன்னது மட்டுமல்ல, சொல்வது எல்லாராலும் சொல்லலாம் சொல்ல முடியும், ஆனால் சொன்னதை தனது வாழ்க்கையிலே செயல்படுத்தினார்கள். தான் செயல்படுத்தாத எந்த ஒரு நற்குணத்தையும் அவர்கள் போதிக்கவில்லை, ஒவ்வொரு ஒழுக்கத்தையும் அவர்கள் செய்தார்கள், மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். பொதுவாக தலைவர்களாக இருப்பவர்கள், ஒரு பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்கள் சாதாரண மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள், குறிப்பாக வேலைக்காரர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள், அவர்களை எப்படி நடத்துவார்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரொம்பவும் சாஃப்டான ஒரு மனிதராக இருந்தாலும் கூட வேலைக்காரங்களை ஏ வா போ அல்லது தன்னோடு அமர வைத்து அவர்களுக்கு உணவளிப்பதோ, தன்னை போன்று சக மனிதராக அவர்களை பார்ப்பதோ மிக 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 குறைவு என்று சொல்லலாம். அன்பானவர்களே, முஹம்மது நபி அவர்கள் அவர்களிடத்திலே பணிவிடை செய்த பத்து ஆண்டு காலம், ஒரு வருஷம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, 10 வருஷங்கள் முஹம்மது நபி அவர்களுக்கு பணிவிடை செய்த, பணிவிடை என்றால் கட்டாயப்படுத்தி அல்ல, தானாக நான் உங்களுக்கு பணியாளராக உங்களது மாணவராக உங்களது தோழராக ஆகிறேன் என்று 10 வயதுடைய ஒருவர் முஹம்மது நபியிடத்திலே சேர்ந்து கொள்கிறார். அவருடைய பேர் தான் அனஸ். அவருடைய பேர் என்னங்க? அனஸ். அவர் சொல்கிறார், நான் முஹம்மது நபிக்கு 10 ஆண்டு காலம் பணிபுரிந்தேன். 10 ஆண்டு காலம் ஒரு தடவை கூட அவர்கள் என்னை பார்த்து சி என்று சொன்னதில்லை. 10 வருஷங்களில் யார் சொல்றது? வேலைக்காரங்க சொல்றாங்க. நம்மளை பத்தி நம்ம வேலைக்காரங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். நம்மளை பத்தி நம்ம வேலைக்காரங்கள்ட்ட தனியா கூட்டிட்டு போய் கேட்கணும். அன்பானவர்களே, முஹம்மது நபியின் இறப்புக்கு பிறகு அந்த பணியாளர் சொல்கிறார், 10 ஆண்டு காலங்களில் முஹம்மது நபி அவர்கள் என்னை சி என்று சொன்னதில்லை, என்னை ஏசியதில்லை, நான் ஒரு காரியத்தை செய்ய அவர்கள் சொல்லாமல், நான் ஒரு காரியத்தை செய்துவிட ஏன் இந்த காரியத்தை செய்தாய் என்றும் கேட்டதில்லை, அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லி இருக்க நான் அதை செய்யாமல் இருக்க நீ ஏன் செய்யவில்லை என்றும் கேட்டதில்லை. எப்படிப்பட்ட ஒரு மன கட்டுப்பாடு, ஒரு உயர்ந்த குணம். 10 வயதுடைய ஒரு சிறுவர் தன்னுடைய பணியாளர் அவரிடத்தில் எவ்வளவு அன்பாக நடந்து கொள்கிறார்கள், அந்த சிறுவரை வாழ்க்கையில் 10 ஆண்டுகளில் ஒரு முறை கூட சி என்றோ அல்லது ஏன் இதை செய்தாய் ஏன் இதை செய்யவில்லை என்றோ அதட்டியது கிடையாது என்றால் அவர்களுடைய சகிப்புத்தன்மைக்கு அவர்களுடைய பொறுமைக்கு என்னத்தான் நாம் உதாரணம் சொல்ல முடியும். அன்பானவர்களே, பொதுவாக தலைவர்களாக ஆகிவிட்டால் அவர்கள் எப்போதும் பெரிய பெரியவர்களோடு மட்டும்தான் பேசுவார்கள், அவர்கள் சிரிப்பதே குறைவாக ஆகிவிடும். அதுவும் குழந்தைகளிடத்திலே அவர்கள் விளையாடுவது, கொஞ்சுவது, சிரிப்பது, குழந்தைகளை தூக்குவதெல்லாம் குறைந்துவிடும். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு பெரிய மாமனிதர், இறைவனுடைய இறுதி தூதர், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய முதல் மன்னர், ஆனால் மன்னர் என்று அவரை அழைக்க மாட்டோம், அவர் தன்னை எப்போதும் நான் அல்லாஹுவின் அடிமை, அல்லாஹுவின் தூதர் என்றுதான் அவர்கள் கூறுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு தூதர் குழந்தைகளிடத்திலே அவருடைய ஒழுக்கம்,
அவருடைய அன்பு பரிவு எப்படி என்றால், குழந்தைகளை பார்த்தால் இவர்கள் முந்திக்கொண்டு சலாம் சொல்வார்கள். யார்? முகமது நபி அவர்கள் குழந்தைகளை சிறுவர்களை பார்த்தால் அவர்களுக்கு முந்தி சலாம் சொல்வார்கள், குழந்தைகளை தூக்கி கொஞ்சுவார்கள், முத்தமிடுவார்கள். ஒரு முறை பெரிய அரபு குல தலைவர் முகமது நபியை சந்திக்க வந்திருக்கும் போது முகமது நபி அவர்கள் தன்னுடைய பேரனை தூக்கி கொஞ்சு கொண்டு முத்தம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த அரபு தலைவர் அக்ரா இப்னு ஹாபிஸ் என்பவர் சொல்கிறார், முகம்மது அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வளவு பெரிய மனிதர் நீங்கள், குழந்தைக்கு முத்தம் கொடுக்கிறீர்களே, கொஞ்சுகிறீர்களே என்று. எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள், நான் ஒருமுறை கூட வாழ்க்கையில் ஒருமுறை கூட முத்தம் கொடுத்ததில்லை என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த இடத்திலே முகமது நபி அவர்கள் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? உன்னுடைய உள்ளத்திலிருந்து கருணையை அல்லாஹ் பறித்து விட்டால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? என்ன சொன்னார்கள்? உன்னுடைய உள்ளத்திலிருந்து கருணையை, இரக்கத்தை இறைவன் பறித்து விட்டிருந்தால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? சொன்னார்கள், கருணை காட்டாதவன் மீது இறைவன் கருணை காட்ட மாட்டான் என்று. அன்பானவர்களே, அந்த அளவுக்கு குழந்தைகளோடு இரக்க குணமுள்ளவர்கள். இன்னும் ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? சாதாரண நேரத்திலேயே குழந்தைகளோடு விளையாடாதவர்கள் இறை வழிபாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது குழந்தைகள் வந்தால் அதை எவ்வளவு தொந்தரவாக கருதுவார்கள் இல்லையா? இறை தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான முஸ்லிம்களுக்கு முஹம்மது நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான முஸ்லிம்களுக்கு முஹம்மது நபி அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய மகளுடைய மகள், அவர்களுடைய மகளுடைய மகள் பேத்தி பள்ளிக்குள் வந்து விடுகிறார்கள். தன்னுடைய பாட்டனை தேடி, பாட்டன் தானே சொல்லுவீங்க, ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. சில ஊரில் நன்னான்னு சொல்லுவாங்க, பாட்டன் சொல்லுவாங்க, அப்பான்னு சொல்லுவாங்க, இந்த ஊரில் என்ன சொல்லுவாங்க, தாத்தான்னு சொல்லுவாங்க. தன்னுடைய தாத்தாவை தேடி அந்த குழந்தை வீட்டிலிருந்து வந்து விடுகிறது. அப்போது அந்த நேரத்திலே தாத்தா தொழுகையிலேயே ஒரு உச்சக்கட்டமான நிலை, நீங்கள் முஸ்லிம்களை பார்த்திருப்பீர்கள், நின்று தொழும்போது நிற்பார்கள், பிறகு குடிவார்கள், பிறகு தலையை பூமியிலே வைத்து விடுவார்கள். அதற்கு அதாவது சாஷ்டாங்கம் என்பதாக சொல்லப்படும். சஜிதாக்கு என்ன சொல்லுவாங்க, இன்னொரு வார்த்தை சிரம் பண்ணிதல் என்பதாக சொல்வார்கள். சஜிதாவிலே இருக்கிறார்கள். அதை பார்த்து விட்டால் அந்த சிறு குழந்தை ஓடோடி வந்து முகம்மது நபியினுடைய முதுகின் மீது அமர்ந்து கொள்கிறார்கள். எவ்வளவு பெரிய தலைவர், எவ்வளவு பெரிய மனிதர், நூற்றுக்கணக்கான முஸ்லிம்களுக்கு தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார். பள்ளிக்குள் வந்து விடுகிறார்கள், பாட்டனை தேடுகிறார்கள், தாத்தாவை தேடுகிறார்கள். தாத்தா அங்கே சிரமணிந்து கொண்டிருக்கிறார். இறைவனுக்கு முன்பு ஏறி அமர்ந்து கொண்டிருக்கிறார், அமர்ந்து கொள்கிறார்கள் வசதியாக. குதிரை சவாரி நினைச்சுக்கிச்சு அந்த புள்ள. பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் முகமது நபி அவர்கள் எப்போதுமே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் தானே அந்த நிலையில் இருப்பாங்க. அடுத்து எந்திரிக்கிறதுக்கு அல்லாஹ் அக்பர் சொல்லணுமே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, இன்னும் சொல்லலையேன்னு சொல்லி பின்னாடி உள்ளவங்களுக்கு ஒரே குழப்பம். அதில் கடைசியில் இருந்தவங்க எந்திரிச்சே பார்த்துட்டார். கடைசியில் இருந்தவர் எந்திரிச்சு பார்த்துட்டு, ஆள் அங்கே தான் இருக்கிறாங்க, ஆளுக்கு எதுவுமே ஆகலை, திரும்ப அவர் போயிட்டார். இப்படியாக 2-3 முறை அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு, முகமது நபி இருக்கிறாங்கப்பா, சரிப்பா, ஒன்றும் ஆகலப்பா, திரும்ப அவர் சுஜூத் பண்ணிக்கிறார். கடைசியாக தொழுக முடிஞ்சிருச்சு, அவரால் பொறுக்க முடியல. அவர் நேராக முகமது நபி இடத்துல வந்தார். நபியே, எப்போது நீங்கள் எந்த அளவு அந்த சிரம் பண்ணிதலில் சஜிதாவில் இருப்பீர்களோ, வழக்கத்துக்கு அதிகமாக ரொம்ப நேரம் நீங்கள் அந்த பூமியில் இருந்தீங்களே சஜிதா செய்து கொண்டு, சிரம் பணிந்து கொண்டு, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். என் அன்பு சகோதரிகளே, பிள்ளைகளின் மீது உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அங்கே முகமது நபி அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள், என்னுடைய பேத்தி என் மீது சவாரி செய்து கொண்டிருந்தால் அவளுடைய ஆசை முடிவதற்குள் அவளை இறக்கிவிட எனக்கு மனம் வரவில்லை.
என்ன சொல்கிறார்கள், என்னுடைய பேத்தி என் மீது சவாரி செய்து கொண்டிருக்கிறார், சவாரி செய்து கொண்டிருந்தால் அவளாக இறங்காமல், அவளாக அவளுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொண்டு அவளாக இறங்காமல் அவளை இறக்கிவிட எனக்கு மனம் வரவில்லை, எனவே நான் அப்படியே இருந்தேன் என்று சொல்கிறார்கள். இவர்கள்தான் அந்த முஹம்மது நபி அவர்கள். அவர்களுடைய மனைவியார் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஒருத்தரை பத்தி சர்டிபிகேட் கேட்கறதா இருந்தா அவங்க ஒய்ஃபுட்ட கேட்கணும். ஒருத்தரை பத்தி அவர் நல்லவரா, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என்ன என்று, ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்று உண்மையிலேயே சர்டிபிகேட் அவங்க இவங்க கொடுக்கறதல்ல, அவருடைய மனைவி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனைவியினுடைய சர்டிபிகேட்டை வாங்கியவர்கள் தான் முகமது நபி அவர்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா? இங்க பாருங்க, குறிப்பா நம்முடைய சகோதரிகள் இங்க கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க, அதனால இருக்கக்கூடிய அடுத்த நிமிஷங்களை எல்லாம் பெண்களுக்காக வேண்டிய முகமது நபி அவர்கள் கூறிய அந்த விஷயங்களை நான் பேசலான்னு இருக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு சமயம் சில பேர் முகமது நபியினுடைய தோழர்கள் சில பேர் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில், அந்த காலத்தில் இந்த மாதிரி பண்பட்ட மக்கள் அல்லவே, நபியுடைய அந்த பிரச்சாரங்கள், அந்த சீர்திருத்த பணிகள், அதற்கு பிறகுதான் அந்த பண்பாடு, ஒழுக்கம், பணிவு, அடக்கம், பொறுமை, இதெல்லாம் சகிப்புத்தன்மை எல்லாம் வருது அந்த சமூகத்தில். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன எப்படி இருந்தது, பெண்களை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருந்தார்கள். முகமது நபி அவர்கள் அந்த சிலைகளை வணங்கி கொண்டிருந்த, கற்பனையாக பல தெய்வங்களை உருவாக்கி வணங்கி வழிபாடுகள் செய்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு ஏக இறைவனின் பக்கம் அவர்களை அழைக்கும் போதே அவர்கள் கொடுத்த மறு எச்சரிக்கை, அவர்கள் கொடுத்த மறு எச்சரிக்கை, மறு சீர்திருத்தம் என்ன தெரியுமா? உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தை இடத்திலே நாளை மறுமையிலே இறைவன் கேட்பான், குழந்தையே உன்னை எதற்காக உனது பெற்றோர்கள் கொன்றார்கள் என்று. பெரும் பாவங்களை முகமது நபி அவர்கள் சமுதாயத்துக்கு உணர்த்தும் போது பெண் குழந்தைகளை உயிரோடு கொல்வது பெரும் பாவம் என்று மனிதர்களுடைய உள்ளங்களின் ஆழங்களிலே பதிய வைத்தார்கள். பெண்களை மதிக்காமல் இருந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே யா ஐயுஹன்னாஸ் இன்னா கலக்னாகும் மின் தக்கரி வ உன்ஸா, மக்களே உங்களை உங்களது இறைவன் ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்தான், ஆணும் பெண்ணும் இறைவனுடைய படைப்பிலே சமமானவர்கள் என்ற மணி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள படைப்பின் சமத்துவத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே நிலைநிறுத்தி பெண்களுக்குண்டான கண்ணியத்தை அந்த 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 நேரத்திலே, எப்போது பெண்கள் போகப்பொருளாக மோகப்பொருளாக பாவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்களோ அல்லது கேவலம் என்று சமூகத்திலே கருதி புதைக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்களோ அந்த நேரத்திலே பெண்களும் இறைவனுடைய படைப்பு, உங்களை போன்று அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, அவர்கள் உங்களுக்கு படைப்பால் சமமானவர்கள் என்று பெண்களின் கண்ணியத்தை முதலாவதாக நிலைநிறுத்தினார்கள். அன்பானவர்களே, அந்த ஒரு சூழ்நிலையிலே முகமது நபியினுடைய சில தோழர்கள் சில வாக்குவாதங்கள், பொதுவாக கணவன் மனைவிகளுக்கு மத்தியிலே வருவதை போன்று அந்த வாக்குவாதத்தில் கை நீட்டி அடிச்சிட்டாங்க, கை நீட்டி அடித்து விட்டார்கள். பெண்மணிகள் நேராக நபியினுடைய வீட்டுக்கு வந்து விட்டார்கள். நபியினுடைய மனைவியிடத்திலே தங்களுடைய கணவன்மார்கள் தங்களை கை நீட்டி அடித்ததாக கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள். உடனடியாக முகமது நபி அவர்கள் தங்களது தோழர்களை எல்லாம் பள்ளிவாசலுக்கு வர சொல்கிறார்கள். வரவழைத்து விட்டு அவர்களுக்கு ஒரு சிறு பிரசங்கம் நிகழ்த்துகிறார்கள். என் தோழர்களே, நான் கேள்விப்படுகிறேன், உங்களிலே சிலர் தனது மனைவிமார்களை அடிப்பதாக. பாருங்கள், குடும்பத்தில் சண்டையில் தன்னுடைய மனைவியை கை நீட்டி அடிச்சிடுறார் கோபத்தில். அதற்காக எப்படி தொழுகைக்கு, வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு மக்களை அழைப்பார்களோ அதுபோன்று மதினாவில் உள்ள அத்தனை தோழர்களையும் அழைத்து அவர்களை மஸ்ஜிதிலே அமர வைத்து மிம்பரிலே மேடையிலே ஏறி பிரசங்கம் நிகழ்த்துகிறார்கள். பிரசங்கத்தினுடைய கான்செப்டே என்ன? பெண்களுக்குண்டான உரிமை, பெண்களை எப்படி நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு என்ன உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று. அப்போது சொன்னார்கள், நான் கேள்விப்படுகிறேன், உங்களிலே சிலர், உங்களில்
சிலர் பெண்களை அடிப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? வலைசு பிஹியாரிக்கும், உங்களிலே அப்படி பெண்களை அடிப்பவர்கள் உங்களில் சிறந்தவர்கள் இல்லை. கவனிக்கிறீங்களா என்ன சொன்னாங்க? யார், எந்த கணவன் தன்னுடைய மனைவியை கை நீட்டி அடிக்கிறானோ அவன் சமூகத்திலே சிறந்தவன் அல்ல. மேலும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹிலிஹி, உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா, உயர்ந்த மனிதர் யார் தெரியுமா, உங்களில் தனது மனைவியுடன் நல்ல முறையில் யார் நடந்து கொள்கிறானோ அவன்தான் சிறந்த மனிதன். என்ன வார்த்தை பாருங்கள். சிறந்த மனிதனுக்கு முஹம்மது நபி அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். தொழுகை அங்கே சொல்லவில்லை, நோன்பை சொல்லவில்லை, இன்னும் எத்தனையோ இறை வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன, அவற்றை செய்பவர்கள் சிறந்தவர்கள் என்றெல்லாம் முஹம்மது நபி அவர்கள் இங்கே புகழவில்லை. யாரை புகழ்ந்தார்கள்? யாரை புகழ்ந்தார்கள்? தனது மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்கின்றவர்கள் உங்களிலே சிறந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு, அன ஹைருக்கும் லியாஹிலி, நான் எனது மனைவிமார்களிடத்திலே சிறந்த முறையிலே நடந்து கொள்கிறேன், வேண்டுமென்றால் விசாரித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய மனைவியார் ஆயிஷா சொல்கின்றார்கள், எங்களுடைய கணவனார் முஹம்மது அவர்கள் எங்களை ஒரு முறை கூட அடித்ததில்லை, ஏசியதில்லை, எங்களை மட்டுமல்ல வீட்டிலே பணி செய்கின்ற எந்த ஒருவரையும் அவர்கள் கை நீட்டி அடித்ததில்லை. காலையிலே வருவார்கள், சாப்பாடு இருக்கிறதா என்று கேட்பார்கள் மனைவியிடத்தில். இருக்கிறது என்றால் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். எப்படிப்பட்ட பொறுமை பாருங்கள், எத்தகைய சகிப்புத்தன்மை பாருங்கள். நபியினுடைய மனைவியார் ஆயிஷா மேலும் சொல்கிறார்கள், அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, என்னென்றா நபின்னு சொன்னால் அவங்க எப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்களா, இப்படி இருப்பாங்களான்னு சொல்லிட்டு கற்பனை செய்வாங்கல்ல. கேட்குறாங்க, அன்னை அவர்களே, ஆயிஷாவே, முகமது நபி அவர்கள் வீட்டுக்குள் வந்தால் எப்படி இருப்பார்கள்? பெரிய நபி ஆயிடுச்சு, உல சமுதாய மக்களுக்கெல்லாம் பெரிய தலைவர், சில பேரை பார்த்துருப்பாங்க. அவர் வந்து ஸ்டேஷனில் போலீஸ்காராக இருப்பார், வீட்டுக்கு வந்தாலும் போலீஸ்காராக இருப்பார், கோர்ட்டில் வக்கீலாக இருப்பார், வீட்டுக்கு வந்தாலும் வக்கீலாக இருப்பார், ஆஃபீஸில் அதிகாரியாக இருப்பார், வீட்டுக்கு வந்தாலும் அதிகாரியாக இருப்பார். இவங்கள்ட்ட வாழ முடியுமா? சொல்கிறது புரியல. கோர்ட்டில் ஜட்ஜாக இருப்பார், வீட்டுக்கு வந்தாலும் ஜட்ஜி, நீ செய்வது சரியில்லை, நீ செய்வது தப்பு. போலீஸ்கார், ஏய் பத்தியா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் பத்தியா, நீ இது செய்கிறது தப்பு பத்தியா, இப்படி என்ன தொழிலை அவர்கள் செய்கிறார்களோ அந்த தொழிலோடு அப்படியே வீட்டுக்குள் வந்து அதே மனப்பக்குவத்திலே தனது மனைவியிடத்திலே நடந்து கொள்வார்கள், பிள்ளைகளிடத்திலே நடந்து கொள்வார்கள். வாழ்க்கை இனிக்குமா? வாழ்க்கை சுவையாக இருக்குமா? வீட்டுக்கு வந்து விட்டால் மனைவிக்கு கணவன், பிள்ளைக்கு தந்தை, தனது பெற்றோருக்கு பிள்ளை, தனது அண்ணனுக்கு தம்பி, தன்னுடைய தம்பிக்கு அண்ணன், இப்படியான ஒரு குடும்ப உறவுகளோடு தான் வாழ வேண்டும் என்பதற்கு முஹம்மது நபி அவர்கள் சிறந்த ஒரு வழிகாட்டியாக அங்கே நமக்கு திகழ்கிறார்கள். கேட்குறாங்க, வீட்டுக்கு வந்தால் முஹம்மது நபி என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு வேலை செய்வார்கள். என்னம்மா சகோதரிகளா, புரியுதுங்களா? முஹம்மது நபி அவ்வளவு பெரிய மனிதர், பெரிய தீர்க்கதரிசி, இறுதி இறை தூதர், அவருக்கு வேலை செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள், அவங்க வீட்டுக்கு வந்தா என்ன செய்வார்கள் என்று கேட்கப்பட்ட போது மனைவியார் என்ன பதில் சொல்கிறார்கள்? எஹ்துமு அஹ்லஹு, தன்னுடைய மனைவிமார்களுக்கு பணிவிடை செய்வார்கள். என்ன செய்வார்கள்? வீட்டை கூட்டுவார்கள், அவர்களுடைய ஆடை அவர்களே தைத்துக் கொள்வார்கள், கிழிந்திருந்தால் அவர்களே தைத்துக் கொள்வார்கள், எங்களது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டுக்கு அவர்களே பால் கறந்து எங்களுக்கு கொடுப்பார்கள், இப்படியாக குடும்பத்தில் எங்களில் ஒருவராக அவர்கள் இருப்பார்கள், பள்ளிவாசலிலே அதான் அழைப்பொழி, தொழுகைக்கான அழைப்பொழி வந்துவிட்டால் பள்ளிவாசலை நோக்கி செல்வார்கள். அன்பானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு யதார்த்த வாழ்க்கையை முஹம்மது நபி அவர்கள் கொண்டிருந்தார்கள் பாருங்கள். இந்த பெண்களை பற்றி இறை தூதர் சொன்னதை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த நொடியிலேயே அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகி விடுவீர்கள். குறிப்பாக பாருங்கள், பொதுவாகவே எவ்வளவுதான் இன்று அறிவியல் முன்னேறி இருந்தாலும், சமூகத்தில் என்னென்னமோ சிந்தனைகள் பரவி இருந்தாலும் கூட, என்னென்னமோ சீர்திருத்தங்கள் வந்திருந்தாலும் கூட, குறிப்பாக பெண் குழந்தை பிறப்பதை பெண்களே விரும்புறதில்லை இல்லையாமா? ஒரு புள்ள பொம்பளை புள்ள பிறந்துருச்சுன்னா
அடுத்து பார்ப்பாங்க, ஐயோ அடுத்து எப்படியாவது ஆம்பளை புள்ள பிறக்கணுமே, எங்கெங்கெல்லாம் போய் வேண்டலாம், என்னென்ன செய்யலாம், எப்படியாவது ஆம்பளை புள்ள பிறந்துடணுமே, எப்படியாவது ஆம்பளை புள்ள, ரெண்டாவதும் பொம்பளை புள்ள பிறந்துருச்சுன்னு வச்சுக்குங்க, அவ்வளவுதான். அப்பா சோகமாகறாரோ இல்லையோ அம்மாவே சோகமாயிடுறாங்க இன்னைக்கு, இல்லையாம்மா? ரெண்டுமே பொட்ட பிள்ளைங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ரெண்டுமே பொம்பளை பிள்ளைங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். அன்பானவர்களே, இங்க பாருங்க, முஹம்மது நபி அவர்கள் இந்த ஒரு தவறான மனப்பக்குவத்தை, மனப்போக்கை, மனப்பாங்கை எப்படி உடைத்தருகிறார்கள் தெரியுமா? இங்க பாருங்க, யாருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதோ, யாருக்கு இரண்டு பெண் குழந்தை பிறக்கிறதோ, அந்த பெண் குழந்தைகளை வளர்த்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுத்து அவர்களை நல்லவர்களாக சமுதாயத்திலே உருவாக்குவார்களோ, அந்த பெண் குழந்தைகள் நாளை மறுமையிலே இவர் சொர்க்கம் செல்வதற்கு காரணமாகி விடுவார்கள். எப்படி? இன்னும் அது மட்டுமா, பெண் குழந்தை பிறப்பதை இறைவனுடைய அருள் என்று முஹம்மது நபி அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி? பெண் குழந்தைகள் இறைவனுடைய அருள் என்பதாக சொல்கிறார்கள். ஆகவேதான் குறிப்பா முஹம்மது நபி அவர்களுக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு பெண் மக்கள், ஆண் மக்கள் அவர்களுக்கு இல்லை, நாலு பெண் மக்கள் சொன்னார்கள். இன்னும் எந்த அளவுக்கு, ஒரு மனிதர் அவருக்கு நாலு பெண் குழந்தைகள், நாலு பெண் குழந்தைகளுக்கும் அவர் ஒழுக்கம் கொடுத்து அவர்களை அவர்களுக்கு கல்வி கொடுத்து அவர்களுக்கு நல்ல முறையிலே வளர்த்து ஆளாக்கினால் இந்த நான்கு பெண் குழந்தைகளும் நாளை அவரை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய திரையாக தடையாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியிலே, அவருடைய கடைசி ஆண்டிலே, அதாவது 63 வயசில் அவங்க மரணம் எய்கிறார்கள். அதுக்கு முன்னாடி அவங்க ஹஜ்ஜுக்கு வர்றாங்க மக்காவுக்கு, மதீனாவிலிருந்து 124,000 தோழர்கள் அங்கே ஒன்று கூடி இருக்கிறார்கள். அந்த 124,000 தோழர்களுக்கு இறுதியாக சில உபதேசங்களை அவர்கள் சொல்ல வேண்டும். என்ன உபதேசங்களை அவர்கள் முதலாவதாக சொல்லியிருப்பார்கள் யோசித்து பாருங்கள். சமுதாய மக்களே, 124,000 மக்களுக்கு, மக்காவிலே ஹஜ்ஜுக்கு வந்திருந்த அந்த மக்களுக்கு கடைசியாக ஒரு அறிவுரை, ஒரு பிரசங்கம் நிகழ்த்த வேண்டும். அந்த பிரசங்கத்திலே முதலாவதாக இறைவனை புகழ்ந்து துதித்ததற்கு பிறகு முதலாக இரண்டு விஷயங்களை சொல்கிறார்கள். ஒன்று என்ன, மக்களே உங்களுடைய கண்ணியம், உங்களது உயிர், உங்களது செல்வங்கள் இவற்றை நீங்கள் மதித்து நடந்து கொள்ளுங்கள். யாரும் யார் மீதும் அநியாயம் அக்கிரமம் எல்லை மீறி விடக்கூடாது. இது முதலாவது உபதேசம். இரண்டாவது உபதேசம் என்ன தெரியுமா? பெண்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே இறுதியாக மக்களை சந்தித்து மக்களுக்கு இறுதி உபதேசம் கொடுக்கின்றார்கள். அதனுடைய தொடக்கத்திலேயே சொல்கிறார்கள், பெண்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். அவர்கள் உங்களுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதல் மனிதர் ஆதமை இறைவன் படைக்கிறான். அவருடைய விலாவிலிருந்து அவருடைய மனைவியை இறைவன் வெளியாக்குகின்றான். உங்களுடைய விலாவிலிருந்து உங்களுடைய மனைவிமார்களை இறைவன் படைத்திருக்கிறான். இறைவனுடைய வாக்குகளை, இறைவனுடைய பெயரை கூறி நீங்கள் உங்களுடைய மனைவிகளாக அவர்களை ஆக்கியிருக்கின்றீர்கள். நீங்கள் என்ன சாப்பிடுவீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு சாப்பிட கொடுங்கள். நீங்கள் என்ன தரமான உடையை உடுத்துவீர்களோ அதே தரமான உடையை நீங்கள் அவர்களுக்கு உண்ண கொடுங்கள். உங்கள் மீதும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அவர்கள் மீதும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் மீது உங்களுக்குள்ள கடமை என்ன தெரியுமா? நீங்கள் அனுமதிக்காமல், நீங்கள் விரும்பாதவரை உங்களது வீட்டுக்குள் அவர்கள் அனுமதிக்க கூடாது. நீங்கள் அனுமதிக்காமல் அந்நிய ஆடவரை வீட்டுக்குள் அனுமதிக்க கூடாது. உங்களுடைய செல்வத்தையும் குழந்தைகளையும் அவர்கள் பாதுகாக்க வேண்டும். இது பெண்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஆண்கள், நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? நீங்கள் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும்.
நீங்கள் அவர்களுக்கு தங்குவதற்குண்டான வீட்டு வசதியை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் ஆடைகளை கொடுக்க வேண்டும். அவர்கள் உங்களிடத்திலே இறைவன் புறத்திலிருந்து உதவியாளர்களாக உங்களுக்கு இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சியை செய்தவர்கள் தான் முகமது நபி அவர்கள். இந்த ஒரு சகோதரத்துவ மாநாட்டிலே அந்த தூதரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு பெரிதும் மகிழ்ச்சி. முகமது நபி பற்றிய வாழ்க்கை வரலாறு அவற்றை நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள். இன்டர்நெட்டிலே சென்று நீங்கள் கூகுளிலே ரஹீக் மக்தூம், தமிழிலே ரஹீக் மக்தூம், ஆங்கிலத்திலும் இருக்கிறது. இது ஒரு அழகான நூல். எப்படி முகமது நபியை நீங்கள் நேரடியாக பார்க்க விரும்புவீர்களோ, அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்து அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்குமே, ஆனால் அது போன்ற ஒரு வரலாற்று நூலை படிக்க நீங்கள் ஆசைப்பட்டால் இந்த நூலை நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள். இந்த இறை தூதர் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, தூதர் இல்லை என்பதை ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன். குல் யா யுஹன்னாஸ் இன்னி ரசூலுல்லாஹ் இலைக்கும் ஜமியா, உலக மக்களே உங்கள் எல்லோருக்கும் நான் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் தான், உங்கள் மீது நான் கருணை உடையவன். உமா அர்சல்லாக இல்லா ரஹ்மத்தலில் ஆலமீன், அகில உலக மக்களுக்கெல்லாம் கருணையாகத்தான் நபியே நான் உங்களை அனுப்பியிருக்கிறேன் என்று அந்த இறைவன் நமக்கு சொல்கிறான். ஆகவே அன்பானவர்களே, அந்த வரலாறு, அந்த இறை தூதருடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள். அவர்களுடைய உபதேசங்களை உள்வாங்கி பாருங்கள். நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது இரண்டாவது விஷயம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் அவர்கள் சொன்ன உபதேசங்கள் என்பது அது பொதுவானது. கணவனுக்கு தேவை, மனைவிக்கு தேவை, பிள்ளைகளுக்கு தேவை, பெற்றோருக்கு தேவை, குடும்பத்தில் சமூகத்தில் சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான அத்தனை உபதேசங்களையும் அழகான முறையிலே சொல்லி சென்றிருக்கிறார்கள். இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே அந்த நபியை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் அவர்களுடைய போதனைகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும் உங்களை அழைத்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த தூதருடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடப்பதற்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.